கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தனை நாம் தேவனோட நாம மகிமைக்கென்று தியானித்து புதிய நாளுக்காக கிருபைகளை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்துடைய செய்யை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் வாக்குத்தத்தை நாம் தியானிக்க ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இங்கே எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்களே சாஸ்தாம அர்ப்பணிக்கிறோம். அடியனை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மோசேயோட கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அழகா சொல்றாரு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். அவர் அன்பின் தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், காருணிய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று மகா பெரிய வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவனையும் தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தராய் இயேசு ராஜாவையும் நாம் விசுவாசிக்கும் போது இந்த பூமியிலே நமக்காக சகல காரியத்தையும் செய்து முடித்தார் என்று நாம் கர்த்தராய் இயேசு ராஜா விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தின் மூலியமாக நாம் அவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதன் மூலியமாக நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கை செய்திருக்கிறார், தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஒண்ணு இல்லை, கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம்ல, அதுவே மிகப்பெரிய சாட்சி தான். ஒவ்வொரு நாளும் ஜீவனை தராருல, அதுவே மிகப்பெரிய சாட்சி தான். நீங்க எந்த நாட்டுக்குள்ளே இருந்து கேட்குறீங்களோ, உங்ககிட்ட தேவனுடைய வார்த்தை வருகிறது. நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த பூமியிலே அழகா சொல்றாரு, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். ஒண்ணு இல்லை, என் கூட இயேசு இருந்தா போதும், என் கூட கர்த்தர் இருந்தா நம்ம என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் அற்புதம் நடக்கும் எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். 2016 என்னை மீட்டு எடுத்தார். இன்னைக்கு 2022 பயங்கரமாக என் தேவன் என்னோடு கூட இருந்து சகல காரியத்தையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்? உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில வந்து நிற்கிறோம். அடியனை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீங்க உங்க பிள்ளையோட பேசுனீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய நாளை காண செய்த கிருபைக்கா உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த 24 மணி நேரமும் உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சித்தமானபடி நாங்கள் வாழ வேண்டும், பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வேண்டும், சத்திய ஆவியானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உம்முடைய கற்பனை உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துக்குள் நாங்கள் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால் இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினால் வேலையாச்சா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரப்படட்டும்.
கலாத்தியர் நாள் ஆரம்பிப்படி தேவன் தமது குமாரனுடைய ஆவி அவங்களை எழுதி அனுப்பினார் என்று வேதசன்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அப்பா குமாரனுடைய ஆவி அனுப்புகிறாஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பற்றி விட்டுட்டும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாளோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துங்க. மகிமையின் ஆவியானவரை எங்க மேல தங்கிருங்க. ஜப அபிஷேகத்தை தாங்க, துதியின் அபிஷேகத்தை தாங்க ராஜா. இரவும் போலுமா வேதத்தை வாசிக்க ஜப அபிஷேகத்தை தாங்க, வேதத்தை வாசிக்க தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்க. சத்துருக்களை மேலோட அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. என்னுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கல்வாரி அன்பினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, அன்பினாவினால் நிரப்புங்க, கிருபை வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாளோ விசேஷமாக அந்த புதிய நாள் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தினால் வானம் திறக்கட்டும், பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக அப்பாவுடைய பிள்ளையுடைய களஞ்சியங்கள் சகல காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறாஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுவிட்டும். யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு வராங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ் திறப்பிடுகிறோம். நீங்க உங்க பிள்ளையோட கூட இருக்கிற ராஜா, எந்த குடும்பத்துல எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாலோ சகல காரியத்தை நிறைவேற்றிட்டாங்க. விசேஷமாக இந்த நாளிலே நீங்க எங்க கூட இருக்கணும், உம்முடைய ஜீவனுக்குள்ளே இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ எல்லா குடும்பத்தையும் தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறோம். விசேஷமாக 4 வார்த்தை சாகட்டும், மாம்சக்கிரி அழிக்கப்பட்டும், ஜென்ம சித்தம் அழிக்கப்பட்டும், உமக்கு பிரியமானபடி வாழங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க, உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு ஃபோன் செய்தால் ஜெபிப்போம். நீங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்ற வீடியோ தேவன் அருளிய அப்பம் என்று டைப் செய்தால் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய சகல காரியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.